நடந்துட்டு ஒரு டைமிங் போட்டுருக்கோம், ஒரு நாளைக்கு நம்ம எல்லாரும் படிக்கணும். இந்த நம்மளோட ஷெடியூல் இந்தந்த சப்ஜெக்ட் நம்மளுக்கு முக்கியமானது, இந்தந்த சப்ஜெக்டை நம்ம ஒரு நாளைக்கு இந்த டைமிங் கூட முடிக்கணும் போதுமானது. அந்த மாதிரி டெய்லி படிக்கிறதுல வந்து மேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும், டெய்லி இருக்கும். ஏன்னா வந்து மேக்ஸ் வந்து 25 மார்க் இருக்கிறப்ப அது ப்ராக்டிஸ் பண்ணாமல் வராது, மற்ற சப்ஜெக்ட் வந்து படிச்சிக்கலாம் மக்கள் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து டைம் டேபிள் ஃபாலோ பண்ணிக்கணும். டைம் டேபிளை போட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப இது ஒஸ்டானது. நீங்கள் வந்து டைம் டேபிள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். டைம் டேபிளை போட்டுக்கலாம், ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நல்லது படிக்க முடியும்னு பார்த்துக்கலாம். நம்மளால வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்டோ கிடையாது, நம்ம வந்து ஒரு போட்டியாளர். நம்மளோட கனவு வந்து நம்மளோட லட்சிய மேலே வந்து ஒரு இடத்த நோக்கி போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு ரோல் மாடல் நம்ம யாராச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம மிக இந்தியாவில் மிகப்பெரிய கல்வியாளர்கள்லாம் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வச்சுருக்கேன் சரிங்களா. அதுக்கப்புறம் நான் படிக்க ஒரு இந்திய அரசியலமைப்பு கூட அவர்களிடம் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட டைமிங்கே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா. அப்புறம் சார் நைஸாக கேட்டார், ஃபஸ்ட்டு வந்து உள்ள யாரெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக யாரெல்லாம் வந்து இருந்தாங்க உள்ள வந்தீங்க பேருமே படிச்சுருக்கீங்க, அவங்க சார் ஒருத்தர் மட்டும் தான் பேர் போடணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து அவர் சொல்லியிருப்பது திரும்பும்போது பக்கத்தில் பேசிட்டு இருக்கோம், அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக தான், அவங்களுக்கு எதுவும் தெரிய போகிறதில்ல, டவுட்னா சார்கிட்ட கேட்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா. ஆசை பேசணும் சார் சரிங்களா. கிளாஸ்க்கு வாங்க. அவன் பார்க்க டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே. ஜிகேன்றது எல்லாமே வந்து ஜிகே போகும். நம்ம கெமிஸ்ட்ரி வடிவமைந்த காரணம் படிக்கிறது நம்ம பயாலஜி பொருளோட பார்ட்ஸ் எல்லாமே நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா ஜிகே அந்த டாபிக்கில் வந்து நம்ம பொதுவாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐநா சபை நம்ம முக்கியமான அமைப்புகள் இதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து முதல் உலக போர் எப்போ நம்ம யாருக்கும் தெரியும், முதல் உலக போர் நடக்கிற காரணம்னா ஒவ்வொரு நாடுமே வந்து நம்ம பக்கத்தில் நடக்கிறது வந்து ஒரு ஏதோ ஒரு பகைமை, ஒரு எல்லை, நம்மளுக்கு ஒன்றும் எல்லை அதிகமாக தேவைப்படும், ஏதோ ஒரு பிரச்சனை வச்சு சண்டை போட்டுருந்தாங்க. இந்த மாதிரி சண்டை போட்டு இருந்தால் நாட்டில் வந்து அமைதி இருக்காது, உலகத்தில் அமைதி இருக்காது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக முதல்ல ஒரு அமைப்பு ஏற்பட்டார், பன்னாட்டு கழகம்னு சொல்லிட்டு, லீக் ஆஃப் நேஷன்ஸ். அதுக்கப்புறம் அந்த அமைப்பு வந்து சரிவர செயல்படலை, அதனால தான் எந்த உலக போர் இருந்தது. முதல் உலக போர் அடுக்கு எந்த ஒரு கான்செப்டுக்காக அந்த பன்னாட்டு கழகம் தோற்றுவிக்கப்பட்டதோ அதோடய கொள்கை வந்து தோற்று போயிடுச்சு, அதனால இரண்டாம் உலக போர் வருது. சரி, இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேல் நமக்கு ஒரு மூன்றாம் உலக போர் வரக்கூடாது, அதனால நாட்டு உலகத்தில் வந்து அமைதி இருக்காது, பொருளாதாரம் எல்லாமே வந்து நடைபெறணும், அதனால நமக்கு தடுக்காக இருந்ததுல இன்னொரு ஒரு அமைப்பு உருவாக்கப்படுது, அதுதான் ஐநா சபை ஓகேங்களா. ஐநா சபைக்கு முன்னாடினு சொன்னால் அந்த பன்னாட்டு கழகத்தை சொல்லலாம் சரிங்களா. ஐநா சபைன்னு வரும்போது ஐநா சபை வந்து நம்ம இன்னைக்கு நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ இல்லை வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்துக்கலாம், எல்லை பிரச்சனைகள், தீவிரவாதம், பயங்கரவாதம், வறுமை, பொருளாதார பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து களையணும், சமூக பொருளாதார ஏற்றத்தாலும் எதுவுமே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பல விதமான ஒரு நோக்கத்தை வச்சு தான் செயல்படுது சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் எல்லாம் பன்னாட்டுக்காக இருக்கும். முதல்ல வந்து 1920 வந்து பன்னாட்டு கழகத்தை உருவாக்குறாங்க. அந்த பிரச்சனை அந்த முதல் உலக போர் முடிஞ்சிருக்கிற அந்த டைமிங்லேயே வந்து அப்போ வந்து அமைப்போட அறிவுரை தான் உருவாக்குச்சு சரிங்களா. இந்த மாதிரி ஒரு மேக்ஸிம் தீர்வு நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முன் வருவாங்க. அந்த மாதிரிதான் முதல் உலக போர் முடிகிற சமயத்துல உட்ரோ வில்சன் என்ன பண்ணுவார்னா, இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு சொல்றேன், இந்த மாதிரி பன்னாட்டு கழகம் பல நாடுகள் இணைந்து ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று ஏற்படுத்திக்கலாம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஆலோசனை முன்வைக்கிறார். அந்த ஆலோசனைக்காக பின்னால வந்து அவருக்கு அமெரிக்கா நம்மளுக்கு பரிசும் கொடுக்குறாரு சரிங்களா. நோட் பண்ணிக்கணும், முதல் உலக போர் முடிவில் முதல் உலக போரின் முடிவில் உலக நாடுகளுக்கிடையே அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக முதல் உலக போரின் முடிவில்
நாடுகளுக்கிடையே அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட முதல் பன்னாட்டு அமைப்பு, பல நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு, அதுதான் பன்னாட்டு கழகம். அப்படின்னா தேசங்களின் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. தேசங்களின் அணி, பன்னாட்டு கழகம், லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படி உருவாக்கப்பட்ட முதல் பன்னாட்டு அமைப்பு தான் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ். முதல் உலக போரின் முடிவில் உலக நாடுகளுக்கு இடையே அமைதி மற்றும் பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட முதல் பன்னாட்டு அமைப்பு லீக் ஆஃப் நேஷன்ஸ். தமிழ்ல வந்து பன்னாட்டு கழகம் சொல்லி சொல்லுவாங்க. இது ஐநாவின் முன்னோடியாகும். ஐநாவின் முன்னோடி இது செயல்பட்ட காலம் சொல்லி சொன்னோம்னா 19/1920 to 24/1946 வரைக்கும். அதாவது முதல் உலக போர் முடிவுக்கு முன்னாடி இரண்டாம் உலக போரோட ஆரம்பத்துக்கு முன்னாடி அந்த காலம் வரைக்கும் செயல்படுது. சரிங்களா, காலம் சொல்லி போட்டு போட்டுக்கோங்க. 19/1920 to 24/1946. இதோட நிறுவனர் வந்து உட்ரோ வில்சன். அதாவது இதோட ஆலோசனை முதல்ல சொன்னதுனால நிறுவனர் சொல்றாங்க உட்ரோ வில்சன், அமெரிக்காவோட அதிபர். இதோட தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஜெனீவா. முதல்ல என்ன பண்ணா அப்போ அந்த தொடர்ந்து பிரச்சனை நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அதிபரும் அப்போது இங்கிலாந்து அதிபர் இரண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட நாட்டில் இல்லாம தொடர் நாட்டில் இல்லாம அட்லாண்டிக் பெருங்கடல வந்து ஒரு சாசனத்துல தேடி போறாங்க. அதாவது பன்னாட்டு அமைப்புகள் மாதிரி பன்னாட்டு கழகம் மாதிரி இன்னொரு ஒரு அமைப்பை உருவாக்கலாம், இது வந்து தோல்வி அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரும் ஒரு திட்டம் போடுறாங்க. அதுதான் அட்லாண்டிக் சாசனம் சொல்லுவோம். சரிங்களா, இந்த அட்லாண்டிக் சாசனத்துல முதல்ல ஒரு 26 நாடுகள் கையெழுத்து போறாங்க. சரி ஓகே, இந்த சாசனம் எங்களுக்கு ஓகே, இந்த திட்டம் எங்களுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், இனிமேல் இந்த நாட்டு போர் பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 26 நாடுகள் முதல்ல கையெழுத்து போறாங்க.
அதுக்கப்புறமா ஐநாவுக்கு ஐநான்னு ஒரு அமைப்பு உருவாக்கலான்றதும் சாசனம் முதல்ல ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஐநா உருவாக்குறதுக்காக ஐநாவுக்கு ஒரு விதிமுறை வேணும் இல்லையா, அது கிரியேட் பண்ணுறதுக்காக பின்னாடி இன்னொரு ஒரு கூட்டம் போடுறாங்க, ஐநா சாசனம்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஐநா சாசனத்தில் முதல்ல ஒரு 50 நாடுகள் கேள்வி போடுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு நாடு வந்து தனியாக கேள்வி போடுது போடணும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் 24, 1945 வந்து ஐநா சபை வந்து செயல்பட தொடங்குது. ஐநா சபையை செயல்பட தொடங்கினா அதுக்கு வந்து ஒரு கொடி, நிறம், சின்னங்கள், அது அலுவல் மொழி, அதில் ஒரு 5-6 அமைப்புகள் இருக்குது, துணை அமைப்புகளாக ஒரு 30 அமைப்புகள் இருக்குது, நிரந்தர உறுப்பினர்களாக ஒரு 5 நாடு இருக்காங்க, நிரந்தரம் பண்ணாத தற்காலிக உறுப்பினர்களாக ஒரு 10 நாடுகள் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய டாபிக்ஸ் பார்ப்போம் சரிங்களா. ஃபஸ்ட்டு அட்லாண்டிக் சாசனம். வின்ஸ்டன் சர்ச்சில் இங்கிலாந்து அதிபர். ரெண்டு பேரும் HMS வேல் ஸ்பிரிங்ஸ். அட்லாண்டிக் பெருங்கடலில் கையெழுத்திட்ட சாசனமே அட்லாண்டிக் சாசனம். பதினாலு 8 1941